அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக சிவபெருமானை தான் ஈசன் அப்படின்னு அழைத்துட்டு வந்திருக்காங்க. சிவனுக்கு பிறகு இரண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரன் பட்டம் கிடைத்திருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. அதில் ஒருவர் தான் சனீஸ்வரன் பகவான், மற்றொருவர் முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த முனீஸ்வரர் தான் சிவபெருமானோட காவலர்களில் ஒருவராக சொல்லப்படுறாரு. பொதுவாக முனீஸ்வரன் கிராமங்களில் அதிகமாக கோவில் கொண்டிருப்பாரு. அவர் கிராமங்களை இரவு நேரங்களில் காத்து துஷ்ட சக்திகளை அழியோடு ஒழித்து கட்டுவார் அப்படின்னு இன்று வரைக்குமே நம்மளால் நம்பப்பட்டு வருது. அந்த முனீஸ்வரர் எப்படி அவதரிக்கிறாரு அப்படின்னு புராண தகவல்களில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமானில் ஒருவராக சொல்லக்கூடிய முனியப்பனோட ஒரு சுவாரஸ்யமான மற்றும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் மேட்டூரில் மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் அப்படின்ற பெயரில் இவர் இங்கே வீற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த முனியப்பன் தான் மேட்டூர் அணையை காத்துட்டு வர்றதாக இன்று வரைக்குமே நம்மளால் நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் கூட சொல்லலாம். எதற்காக இந்த முனியப்பன் எப்படி இந்த ஆற்றோரத்தில் தோன்றினார், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகள் மற்றும் மர்மமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த அணைக்கட்டு முனியப்பன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுமே காணும் பொங்கல் விழாப்ப மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலே வந்த வண்ணம் தான் இருப்பாங்க. இவங்க இந்த முனியப்பன் கோவிலில் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு ஆடு கோழி இது போன்றவற்றை முனியப்பனுக்கு பொங்கலிட்டு தங்களுடைய நேர்த்தி கடனையுமே செலுத்திட்டு வராங்க. இதையடுத்து தங்கள் சமைத்த உணவினையுமே அங்கு பக்கத்தால் அமைந்திருக்கக்கூடிய அந்த பூங்காவில் எடுத்து சென்று நண்பர்கள் மற்றும் உணவினர்களுடன் அமர்ந்து உணவு உண்டு மகிழ்வது இன்று வரைக்குமே இந்த மேட்டூர்ல இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாம முனியப்பன் கோவில்ல சிறுவர் சிறுமிகள் ராட்டினம் ஊஞ்சல் பலகை போன்றவற்றில் விளையாடி இன்பமாகவே தங்களுடைய பொழுதையுமே கழித்துட்டு வராங்க. இதற்கு காரணமாக காணும் பொங்கல் என்று அணைக்கட்டு முனியப்பனோட கோவில் வளாகம் பூங்கா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டமாகவே தான் காட்சி அளிப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோவில் மேட்டூர் அணையை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக தான் அணைக்கட்டு முனியப்பன் மக்கள் வணங்கிட்டு வராங்க. மேட்டூர் அணை நிரம்பினால் இந்த அணைக்கட்டு முனியப்பனுக்கு ஆடு பலியிடுவது ஒரு வழக்கமாக தான் வைத்துட்டு வராங்க. பொதுமக்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் நாள்தோறுமே ஏராளமான மக்கள் இந்த அணைக்கட்டு முனியப்பனுக்கு ஆடு கோழி பலியிட்டு பொங்கலிட்டு வழிபட்டுட்டும் வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட சொல்லலாம். ஆமாம், இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கானோர் முனியப்பனை தரிசிக்க இங்கே வந்து செல்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இதனால் நாள்தோறுமே இங்கு மக்கள்களுடைய கூட்டம் இருப்பதால் அதிக நெரிசல் இந்த பகுதியில் காணப்படும். இந்த நிலையில் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் இடையூறாக வியாபாரிகள் முனியப்பன் கோவிலுக்கு செல்லும் பாதையில் இருபுறமே கடைகளையுமே வைத்திருப்பாங்க. கடைகளுக்கு மேல் தார்பாய் கூரை அமைத்து கொண்டு உணவு விடுதி மற்றும் மீன் வறுவல் கடைகளையும் நடத்தி வராங்க. வியாபாரிகளோட ஆக்கிரமிப்பு காரணமாக நடந்து செல்வதற்கு கூட முடியாமல் பக்தர்கள் இங்கு அவதிக்குள்ளாகின்ற ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அணைக்கட்டு முனியப்பனுக்கு பொங்கலிடும் வரும் பக்தர்கள் வசதிக்காக குடிநீர் குழாய்களில் கடைக்காரர்கள் மீன்கள் சுத்தம் செய்யும் தங்களுடைய பாத்திரங்களை துளக்கும் பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்களுக்கு தண்ணீர் எடுக்க ரப்பர் குழாயும் சொருகி வைத்து வராங்க. இதனால் பொங்கலிடுவதற்கு தண்ணீர் கிடைக்காமலும் நடைபாதையில் வியாபாரிகளோட கடை விருத்து கொள்வதால் பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றாங்கன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதற்கு பக்கத்தாலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னா அது மேட்டூர் அணைன்னு கூட சொல்லலாம். இந்த மேட்டூர் அணை காவிரி ஆற்றோட மீது கட்டப்பட்டுள்ள ஒரு அணைன்னு சொல்லப்படுது. இது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டத்தின் நிர்வாக தலைமையிடமான மேட்டூர் அப்படின்ற ஊரில் கட்டப்பட்டுள்ளதால் இது அப்படி அழைக்கப்பட்டுட்டு வராங்க. அணையை கட்டிய பொறியாளர் டபிள்யூஎம் எல்லீரஸ் ராயலை மேட்டூர் அணையோட சிற்பி அப்படின்னு தான் போற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அணையை கட்ட உத்தரவு வழங்கியவர் அப்படின்னா ஸ்டான்லி தான். இதனால தான் இந்த அணையானது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு முற்காலத்தில் அழைக்கப்பட்டுட்டும் வந்திருக்காங்க.
தொன்பதாம் நூற்றாண்டில் மேட்டூர் அணை கட்ட திட்டமிட்டப்பட்டு மைசூர் அரசர்கள் காவிரி ஆற்றின் மீது மேட்டூர் அணையை கட்டி அனுமதி வழங்கவில்லையா? இதனால் மேட்டூர் அணை கட்ட ஒரு நூற்றாண்டு காலதாமதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. காவிரி ஆற்றின் மேல் மேட்டூர் அணை கட்ட கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன், அதாவது 1801 ஆங்கிலேய கிழக்கிந்திய சபை திட்டமிட்டிருக்காங்க. அதனால் அன்றைய மைசூர் அரசர்கள் இதற்கு ஒப்புதல் வழங்கவில்லாத காரணத்தால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும், காவிரி ஆற்றோட பாதையில் மேட்டூர் அணை கட்டினால் தமிழர்கள் விவசாயிகள் அதனால் பயனடைவாங்க அப்படின்றது எண்ணி கிழக்கிந்திய சபை மீண்டும் மீண்டும் இந்த அணையை கட்ட முயற்சித்திருக்காங்க. 1835 சர் ஆர்தர் காட்டன் அப்படின்ற அணை கட்டுமான பொறியாளர் மைசூர் அரசர்களிடம் பேச்சுவார்த்தை செய்ய அனுப்பப்படுறாங்க. ஆனால் மீண்டும் அவர்களோட எதிர்ப்பு தெரிவிக்க பிரிட்டிஷ் அரசு அணை கட்டும் திட்டத்தினையும் கைவிட்டுறாங்க. இதனால் 1923 மீண்டும் மேட்டூர் அணை கட்ட கலந்தோசிக்கப்பட்டிருக்காங்க. திருவாங்கூர் சமஸ்தான திவான் பகதூர் சர் சிபி ராமசாமி ஐயர் முன் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் திரண்டு சென்று மேட்டூர் அணையோட முக்கியத்துவத்தினை விளக்கி சொல்லி இதன் மூலமாக தான் மைசூர் அரசிடம் பேசி மீண்டுமே ஒப்புதல் பெற முயற்சிக்கிறாங்க. இருந்தாலுமே கூட சர் சிபி ராமசாமி ஐயாவிற்கு மைசூர் அரசு ஒப்புதல் வழங்கவில்லையா? அதன் பிறகு அணை இல்லாமல் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை ஒவ்வொரு வருடமே தஞ்சை விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள், வெள்ள இழப்பு இதற்கு நஷ்டஈடாக மைசூர் அரசு வருடா வருடம் 30 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு ஒன்றையுமே அனுப்பியிருக்காரு. இதனால் 1920 ஒரு பவுன் தங்க விலையை 30,000 ரூபாயினும் அந்த வகையில் 30 லட்சம் என்பது பெருந்தொகையாக தான் இருந்திருக்கு. இதனால் இவ்வளவு பெருந்தொகையை கொடுப்பதற்கு பதிலாக மேட்டூர் அணையை கட்டுத ஒப்புதலுமே வழங்கிறாங்க. கடைசியாக மைசூர் அரசு அணைக்கட்டுக்கு ஒப்புதல் வழங்கி ஒப்புதல் வழங்க மைசூர் அரசிடம் பேசியவர் திருவாங்கூர் திவான் பகதூர் சர் சிபி ராமசாமி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதன் பிறகுதான் 1924 கட்டுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட மேட்டூர் அணையை கட்டி முடிப்பதற்கு சுமார் 9 ஆயிருக்கு. 124 உயரமுள்ள மேட்டூர் அணையில் 120 வரை நீரை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேட்டூர் அணையில் 2 நீர்மின் நிலையங்களும் தொழில் செய்யப்பட்டு வராங்க. இதன் மூலம் 240 MW மின் உற்பத்தியும் இதன் மூலம் செய்யப்படுறாங்க. தமிழகத்தை நீர்க்களஞ்சியமாக்கும் அப்படின்னு எல்லோரையும் வாழ வைக்கும் மேட்டூர் அணை என்ற பிரம்மாண்டத்தை வடிவமைத்து கொடுத்த பெருமை WMLECS ஆரோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அணைக்கட்டு முனியப்பன் இங்கே எப்படி குடிக்கொண்டிருந்தார் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் எனும் அசுரன் தேவர்களையும் மக்களையுமே வதைத்து இடையூறு செய்து வந்திருக்காங்க. அந்த அசுரனோடு இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவருமே வேண்டிக் கொள்ளுறாங்க. பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரிக்கிறாங்க. அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வாழ்முனி, சட்டிமுனி என்று 7 முனிகளையுமே உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த காசுரனை அடக்கி வதம் செய்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதற்கு பின்னர் தான் முனிகள் அனைவருமே ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய அம்சமாக விளங்கிட்டு வருவர் தான் முனியப்பன். முனீஸ்வரனுடைய கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்கும், கனல் கக்கும் கண்களும் அருள் ஒளிரும் மேனியும் கொண்டவராக முனியப்பன் விளங்கிட்டு வராரு. முனீஸ்வரனோட அருள் கிடைத்தால் சவள சௌபாக்கியங்களும் கிட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். முனீஸ்வரன் நள்ளிரவு 12 மேல் 5 சுமார் 20 உயரத்திற்கு வெண்புகை வடிவில் வளம் வருவார் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இன்றுமே பல கிராமங்களில் கிராம தெய்வமாக முனியப்பன் இருந்துட்டு வராரு. பலருக்கும் முனியப்பன் குலதெய்வமாகவும் பல்வேறு பெயர்கள்லையுமே இவர் கிராமங்களில் அழைக்கப்பட்டுட்டும் வராரு. நீண்ட தூர பயணம் புறப்படுவங்க தங்களுடைய வாகனங்களுடன் முனியப்பனை வணங்கிய பிறகு தான் பயணத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கத்தை இன்றும் கூட கிராமங்களில் மட்டும் இல்லாமல் நகரங்கள்லையுமே நம்மளால் பார்க்க முடியும். இதற்கு காரணம், நம்ம முனியப்பனை வணங்கி விட்டு புறப்பட்டோம் அப்படின்னா அந்த பயணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாமல் நம்ம காப்பார் அப்படின்றது தான் நம்மளோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அணை அப்படின்னா காவிரி அணை அப்படின்னா அது மேட்டூர் அணைன்னு கூட சொல்லலாம்.
சொல்லலாம். அந்த மேட்டூர் அணையில் அணைக்கட்டு முனியப்பன் எப்படி இங்கே அணையை காத்துட்டு வராரு, இவருக்கு உண்டான சில சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த அணைக்கான சிறிய ஒரு சிறப்பான விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.